So hello guys, welcome back. So in GTA 5, we 24 hours Hitman survive. So Hitman is a paid killer. So in this we have extreme challenge. In the president port to our car and steal. So in the mission, we will skip the video. So right now, we have a weapon and a super car. So this is the president kitta la vambalathana vaayila kutti bokka nadi puttruvaanga. So first we have to do chinna vela irukku adala mudichu nam kaasa sambarichu adha vechi nam inna konja guns la upgrade pannita adukapparamittu dhaan nam poi president mela kai vekka porom. So in the video summa vera level fun a irukka podu. Ah, okay, so nalla car eduthu poi sambhavam panikittirukken. Okay, in health vandu paathina ipiye lighta koranjiruchu. Naanga poi avanu kitta sanda vera podanum. Okay. So, this is the first time we have to do this. Okay, so we have to first mission location. So, this is an illegal military base. So, this is a head of our port. So, this is a colonel. So, this is a colonel. So, this is a colonel. So, we have to suspicious. We have to go to the vehicle. We have to go to the vehicle. We have to park the vehicle. We have to go to the vehicle. Okay, so we have to go to the health. Okay, in that வந்து பார்த்தா என்ன இந்த செக்யூரிட்டியுமே இல்ல நேரா உள்ள ஏறி குதிச்சிரோம் ஆ இங்க ஒரு அம்மா இருக்கு லா 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 அம்மா ஒண்ணு இல்ல அம்மா கிரிக்கெட் விளையாடுன அந்த பால் உள்ள விழுந்துச்சு அதாம்மா ஓகே இந்த அம்மா நம்மள கண்டுக்கல சோ இந்த அம்மா பாட்டு ஜாலியா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கு நீ ஜாலியா உட்கார்ந்துட்டு இருமா நான் பாட்டு போய்க்கிறேன் சோ இல்ல கர்னல் எங்க இருக்கான் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் இருங்க இங்கட்டு போவேனா நம்ம அப்படி இங்கட்டு ஓடி போயிரும் ஓ ஓகே இங்க ஏதோ ஒரு கெமிக்கல்லாம் வச்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காங்க நைஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தா யாருமே இல்ல ஆண்ட் இங்க எத்தனை பேர் இருக்காங்க சோ இங்க ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு ஒருத்தங்க பாத்துட்டு இருக்காங்க சோ ஓகே அங்க இருக்கவங்க தான் கர்னல் நினைக்கிறேன் அண்ட் இங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு செக்யூரிட்டிஸ் இருக்காங்க ஓகே இருங்க அவனை மட்டும் நம்ம அழகா போட்டு தள்ளிடுவோம் ஏமப்போ போட்டு தள்ளியாச்சியா சூப்பர் கேஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கேர்னல் போட்டு தள்ளியாச்சு சோ இப்போ நம்ம இங்க தப்பிச்சாலே போதும் சோ 3 ஸ்டார் வேற வந்துருச்சு ஓ நோ நோ சீக்கிரம் எகிரி குச்சி ஓடுறா ஏண்டா இது வரும்போது இந்த சேவரி உள்ள பெருசாடா இருந்துச்சு ஹெலிகாப்டரா இங்கிட்டு பிஸ்டல் தான்டா இருக்கு போட்டு பிஸ்டல் ஹெட் ஷாட் டிரைவரை சாவுடா யாருக்குடா வேணும் ராக்கெட் லான்ச்சரு ஓகே நம்மளுக்கு ஹெல்த்தியும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் குறைச்சு விட்ருவாங்க நம்ம போட்டு அடிச்சு பறந்துற வீட்டு தான் நிறைய போலீஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க 3 ஸ்டாருங்கிறனால ஸோ ஃபர்ஸ்ட் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சக்ஸஸ் பண்ணிட்டோம் இப்போதைக்கு நம்ம இந்த இடத்துல தப்புச்சாலே போதும் அய்யோ கரெக்டாக மட்டும் போயிரு நைஸ் 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 குட் குட் டிரைவிங் இப்போ ரோட்டுக்கு மட்டும் போயிட்டு வண்டியை போட்டு அழுத்திடலாம் ஸோ இது ஆஃப் ரோடுங்கிறனால கொஞ்சம் ரோடு மோ மோசமாக இருக்கு ஆமாம் இது உடையுமா என் வண்டி தான் உடையுது தேவையில்லாமல் நான் வண்டியை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஆக்சுவலி ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளிங்க் ஆரம்பிச்சிருச்சு அண்ட் ஒரு ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்மே ஆயிருச்சு நான் அந்த ஹெலிகாப்டர் சுட்டதில் கமான் சொல்லலாம் கமான் சொல்லலாம் ஈஸி 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 இது இப்போ பிளிப் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ஆகிட்டே வருது எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக தப்பிச்சிடலான்னு நினைக்கிறேன் ஓ நோ மாதிரி ஜம்புடா இது கரெக்டாக லேண்டாவு நைஸ் 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 கௌத்ராத வண்டியை கண்டுபிடிச்சாங்க ஒரு போலீஸு ஆனால் பாவி நான் உண்மையான போலீஸ் போலீங்க ஏ ட்ரிஃப்டெல்லாம் அடிக்கிறான் நான் பாட்டு நார்மலாக தான்டா போய்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான்டா செல்லாம் ஓ ஸோ முன்னாடி ஸ்டாப்லாம் பண்ணுறாங்க டே தம்பி ஏன்னா என்னெல்லாம் பிடிக்க முடியுமாடா அதுவும் நான் என்ன மாதிரி ஒரு வெஹிக்கிளில் இருக்கேன் இந்த கேப்பில் கரெக்டாக போகுமா யூயோ சார் 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 யோயோ குளுத்துறானுங்களே ஓடுறா வெளியே ஓ மை காட் ஸோ மேப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ரெட்டாக இருக்குது இந்த போலீஸ் கிட்ட தப்பிக்கிறதே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும் போலே ஸோ கொள்றது கூட ஈஸியாக கொண்டுயா இவனுக்கிட்ட தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம்யா ஏடா ஏடா அவ்வளோதான் லிமிட் உங்களுக்கு போங்கடா பறந்து போங்கடா காருக்கு ரக்க இருக்குது தப்பு ஓ ஜஸ்ட் மிஸ் ஜஸ்ட் மிஸ் அப்பா வண்டிக்கு வாய் இருந்ததுன்னா அழுவ ஆரம்பிச்சிருக்கும்டா இவ்வளோ நேரத்துக்கு பாவண்டா நான் ஓட்டுற வண்டிங்கெல்லாம் ஆனால் எப்படி இவ்வளோ நேரத்துக்கு என் வண்டி வந்து புகையாமல் இருக்குன்னு தான் எனக்கு புரியலை நைஸ் நல்ல வண்டி போலீங்க இது உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு இப்போ நல்ல ஒரு ஹைட் அவுட்டை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்களா போலீஸ் இது ஈஸியாக தப்பிச்சிடலாம் ஸோ முன்னாடி ஒரு போலீஸ் வரான் அப்படியே ரிவர்ஸ் எடுப்போம் மான் ரிவர்ஸ் வா ரிவர்ஸ் வரதுக்கு ஏன் இவ்வளோ பொறுமையாக ரிவர்ஸ் வர ஃப்ரெண்ட் மட்டும் அவ்வளோ வேகமாக போனேன் சூப்பர் போலீஸே நோ ஹெலிகாப்டர் நோடா விட்டுறா தயவு செஞ்சு விட்டுறா ஐயோ அங்க பாருங்க மேப்ல எல்லா டைரக்ஷன்லயும் போலீஸ் ஐயோ அப்பாடி சாமி தாங்க முடியலடி ஓகே இந்த டைரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கு அப்படியே நேரா பறந்துருவோம் நம்ம ஓ கண்டுபிடிச்சிட்டானுங்க சைக்கோங்க நேரா வண்டி உள்ள விட்டுருவோம் இந்த இடம் பத்தாது ஓகே எனக்கு இந்த டனல் வந்து வந்து பர்ஃபெக்ட் பிளேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டனலை நம்ம பற்றி ஒழுங்காக ஒழிஞ்சிட்டாலே போதும் போலீஸ் போயிடுவானுங்க ஸோ ஆசம் ஸோ போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக போயிட்டானுங்க அப்பாடா Awesome!
சோ கைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் மிஷனை முடிச்ச உடனே நம்மளுக்கு 1 மில்லியன் டாலர் வந்து பாத்தீங்க கிரெடிட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட அடுத்த மிஷன் நம்ம போயிடுவோம். சோ அடுத்த மிஷனோட லொகேஷனுக்கு போறது முன்னாடி இந்த வண்டியை நம்ம கரேஜுக்கு எடுத்துட்டு போய் சரி பண்ணிட்டு தான் நம்ம எடுத்துட்டு போகணும். பாருங்க ரொம்ப அடி வாங்கிருச்சு இந்த வண்டி. ஆனா பரவாயில்ல, இவ்வளவு அடி வாங்கினாலும் இதால என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பாத்தீங்கன்னா சமையா பண்ணிருச்சு. இதோட மேக்ஸிமம் ஸ்பீட்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கோம்யா. சோ 242 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி போகுது. ஒரு மசில் கார் இவ்வளவு ஸ்பீடு போகுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு, பட் ஸ்டில் போகுதே. ஓ தம்பி இடிச்சிடாதீங்க, ஆல்ரெடி வண்டி செம்ம டேமேஜ் ஆயிருக்கு. ஆல்ரைட் சார், இப்போ நான் கரேஜுக்கு வந்துட்டேன். அப்படி நேராக கரேஜில் வண்டி விட்டுருவோம். மாட்டாச்சலாம் கதவை தரடா, திறந்துரு சீசேம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை பயங்கரமாக ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ ஃபஸ்ட் கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை இந்த கலர் பிடிச்சிருந்தா அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் இப்போ எவ்வளோ போகுதுங்கிறத பார்ப்போட்டே. யாரா அவனுக்கு நான் சும்மா போகிறதுக்கு என்ன இடிய வரானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது 247 சம்திங் போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 360 தாண்டி போய்கிட்டு இருக்கு வேற மாதிரி. ஸோ ஒரு மசில் கார் இவ்வளோ ஸ்பீடு போகுது கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தானே இருக்கே, போவோம். ஓ இடிச்சிடாத இடிச்சிடாத. ஸோ ஆல்ரெடி நான் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். ஸோ நம்மளோட செகண்ட் லொக்கேஷனுக்கு ஓ இருங்க இருங்க, இந்த வண்டியை நான் கண்ட்ரோல் பண்ணுறது செம கஷ்டமாக இருக்குதுயா, பயங்கர ஸ்பீடு போகுது. ஓ மை காட், இருங்க நான் கரெக்டாக இந்த டைரெக்ஷனில் இப்படி வச்சு ஓட்டினா தான் வந்து பார்த்தீங்கன்னா இடிக்காமல் ஓட்டுவேன் நினைக்கிறேன். ஐயோ செம ஸ்பீடு போய்கிட்டு இருக்கோம் ஏன் நம்ம ஏதோ இந்த ரைட் சைடு எவனும் வராதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இருக்கு கூமுட்டை, ஏண்டா என்னடா திங்கிற வைக்கமா இல்லை, இப்போ தான் ரைட் எவனும் வரலங்கிறேன் கரெக்டாக வரான். அவனு உன்னை இருடா, அவனை உனக்கு கொல்றனா இல்லையா படுறான். இன்னும் இவன் ஹேண்ட் பேக்ல தலையை வச்சு தூங்கினுக்கிறான். அடப்பா வீடு செடியில் அவன் செத்துட்டான்டா, சேட். போ போ செத்தப்பா மொழா நான் அடிக்கிறது இல்லை, போ போ. நம்ம கார் கொண்டாலையே ஓகே, காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு எந்த டேமேஜும் இல்லை, ஆனால் கண்ணாடி மட்டும் உடஞ்சிருச்சு. ஏ போடா வெங்காயம், நான் பாட்டு செம ஸ்பீடாக எவ்வளோ அழகாக அழுத்திட்டு போயிட்டு இருந்தேன், ஏன் கிறுக்க மாதிரி வந்து இடிச்சு விட்டாங்க. ஓகே நம்ம பாட்டு அப்படியே ஜாலியாக போவோம். ஓ இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் சீரியஸாக தாறுமாறாகுதுயா, ஒருவேளை நான் ஓட்டுறனால நல்லா ஓட்டுறனா இல்லை இந்த வண்டியை வந்து நல்ல வண்டியான்னு தெரில. ஸோ நேராக போய் ரைட்டுக்காக திரும்பணும், போவோம். ஆல்ரைட் இப்போ நான் அந்த லொக்கேஷன் கிட்டே வந்துட்டேன். ஸோ இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் இருக்கான். ஸோ இங்கே இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அந்த வெஹிக்கிளை நம்ம எடுத்துகிட்டு போகணுமா? ஓ மை காட், அப்படி என்ன வெஹிக்கிள் இருக்குன்னு தெரியல. ஓ இங்கே நிறைய பீப்புள் இருக்காங்கயா. ஓ எனக்கு தெரிஞ்ச அந்த கன் அட்டாச் பண்ண மாதிரி அங்கே ஒரு வெஹிக்கிள் இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எனக்கு தெரியுது அழகாக. ஸோ அந்த வீக்கில் தான் நம்ம எடுத்துகிட்டு போகணுமா? போலீஸாராக இருக்கானுங்க, நடப்பாவீங்களா? இருங்க எனக்கு இந்த கார் முக்கியம். ஸோ இந்த கார் நான் அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன். அதனால் இந்த காரை அழகாக இங்கே நிப்பாட்டிட்டு நம்ம சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஓகே நம்ம ஃபஸ்ட் கேஷுவலாக நடந்து பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைட் செக்யூரிட்டி இருக்கும் போலே. ஸோ சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு இந்த இடத்துல இவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு தெரில. இது எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு லேப்னு நினைக்கிறேன் சார். நான் உள்ளே போய் செக் பண்ணிட்டு வரேன், வரட்டா. ஓ டைமா பாட்டி என்ன பார்க்குறேன். ஓகே இது ஏதோ ஒரு லேபு மாதிரி தெரியுது, ஆனால் என்ன லேப்னு தான் எனக்கு சுத்தமாக புரியல. ஓகே ஸோ இத்தனை போலீஸ் இருக்குன்றனால நம்ம ஈஸியாக கண் எடுத்து பட்டு பட்டுன்னு எல்லாரும் சுற்ற முடியாது. ஸோ கொஞ்சம் டைம் ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். Much, much, much later. Okay, so இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இங்கிருந்து ஆளுங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா காண போயிட்டாங்க. ஸோ ஒரே ஒரு செக்யூரிட்டி மட்டும் தான் இருக்கிறான். ஆக்சுவலி இந்த செக்யூரிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட் தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ யாருமே இந்த காரை பார்க்கல, அழகாக இந்த கார் எடுத்துட்டு போயிடுவோம் நம்ம. ஸோ அப்படி ரிவர்ஸ் எடு. ஓ ஓகே ஸோ இப்போ நம்ம அந்த வெஹிக்கிள் எடுத்தாச்சு, அழகாக எடுத்துட்டு தப்பிச்சு போயிடுவோம். ஓகே ஸோ நம்ம பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம பொறுமையாக இருந்ததுக்கு நம்மளுக்கு இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா சண்டையை போடாமல் ஈஸியாக கிடைச்சிருச்சு. ஐயோயோ கண்ட்ரோல் ஆகு, கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகு. ஸோ கைஸ் இப்போ இந்த காரை எடுத்து நம்ம சேர்க்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே ரைட் சைடு ஒரு பில்டிங் இருக்குல்ல. ஸோ அந்த பில்டிங்கில் தான் இந்த காரை கொடுக்கணும். ஸோ இந்த காரை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அமௌண்ட் ஈஸியாக வந்துடும், போய் கொடுத்துருவோம். ஆல் ரைட் ஸோ கைஸ் இந்த கார் அழகாக எடுத்துகிட்டு வந்து மீதி எல்லா காருக்கு கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு 3 மில்லியன் கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ ஆக மொத்தம் இப்போ நம்ம பேங்க்ல 4 மில்லியன் டாலர்ஸ் இருக்கு. ஸோ இந்த 4 மில்லியன் டாலர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல் கன்ஸை வாங்கி மாஸ் பண்ணுறோம். ஸோ கைஸ் நம்ம கிட்ட இருந்த அந்த 4 மில்லியன் டாலர்ஸ்ல கொஞ்சம் அமௌண்ட்டை செலவு பண்ணி ஃபுல் கன்ஸ் எல்லாமே லோட் பண்ணியாச்சு. இப்போ பிரசிடென்ட் மீட்டிங் நடக்கிற அந்த இடத்துல போயிட்டு இருக்கோம். ஸோ எத்தனை போலீஸ் இருப்பாங்கன்னு தெரியல. அதுக்காக நம்ம நிறைய ராக்கெட் லான்ச்சர் எல்லாமே தான் வாங்கி வச்சிருக்கேன் கார் முழுக்க. ஸோ போலீஸ் இன்னைக்கு மிஸ்ஸே ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தாக்க போறோம். ஸோ கைஸ் அந்த மீட்டிங் நடக்கிற லொகேஷனுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஓ பார்க்கிங் ஹியர், ஓகே ரைட் சைடு தான் பார்க்கிங். அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தாலே தெரியுது நிறைய கூட்டம் இருக்கியா. ஓ அண்ட் இங்கே கார்ஸ் பார்த்தீங்களா? ஓ மை காட், ஏடா இது பிரசிடென்ட் கார் மீட்டிங்கா இல்லை கார் ஷோரூமாடா, இத்தனை காரை நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. ஆக்சுவலி அங்கே தூரத்தில் புள்ளி புள்ளியாக தெரியுதுல, அதில் மேலே செக்யூரிட்டிஸ் நிற்கிறானுங்க. ஓ மை காட், நான் கூட ஈஸியாக போட்டுடலாம்னு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலே. ஸோ கைஸ் ஸோ சம்பவத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஆக்சுவலி நான் சப்ரஸ் கன் தான் வச்சிருக்கேன். பட் ஆனால் இவங்களாம் ரொம்ப ஒரு ஹைடெக் போலீஸுங்கிறனால கண்டிப்பாக நம்ம எங்கே சூரன் கண்டுபிடிச்சிருவானுங்க. ஸோ ஆரம்பிச்சிருவோம். சாப்பிடா. ஓகே ஆக்சுவலி அங்கே தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பேர் ஓடுறது தெரியுது, ஆனால் நம்ம சுட்டது யாரும் கண்டுபிடிக்கலையா? சூப்பரியா உன ஸ்போர்ட் 1. ஓகே கண்டுபிடிச்சானுங்க. இப்போ உன சாப்பிடா, அப்போ அடுத்துங்க போட்டு வெளியே போ. யாரடா ஏமிக்கிறேன், அடுத்து வேறுங்க அடுத்து. யோ கரெக்டாக சொல்கிறான் அவன். ஓகே ஸோ எல்லா போலீஸும் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சானுங்க. ஓ நோ 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 தெரிக்க ஆரம்பிச்சானுங்களே. இருங்க ராக்கெட் லான்ச்சர் இப்போதைக்கு எடுத்துப்போம். உன்னை போடுங்கடா,
ஓடிப்போ. உங்களுக்கு என்ன வேணும்? இந்த அப்போ ஐயோ எப்படி இவனு கிட்ட தப்பி போறேன்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு கார் எடுத்து நம்ம அப்படியே ஒரு ஓ போட்டுட்டு வருவோம். நோ ஏ செல்லும், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஆக்சுவலி நம்ம கார் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிட்டோங்கனால இதெல்லாம் புல்லட் ப்ரூஃப் தான். ஸோ எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு கிடையாது. இப்படி நானே போய் இடிச்சுக்கிட்டா உண்டு. நீ என்ன வேணா சுடிச்சிடல, என் காருக்குலாம் ஒன்றும் ஆகாதுரி. அவனை போ போ சேர்த்து போ. எப்போ எவ்வளோ போலீஸில் கொளுத்துறானுங்க. சாவும் ஐயோ பிரசிடென்ட் படுறேன் அப்படி நிற்கிறான். போ செத்து போ. ஓகே பிரசிடென்ட் போட்டாச்சு. ஓ கடவுளே சீக்கிரம் போகணும்டா. அடே எவ்வளோ போலீஸ்ரா சாவுங்களா? ஸோ கேஸ் இப்போ வந்து நம்ம இறங்கி வந்தாச்சு. உன ஓடிப்படா, இங்கே இருக்க போலீஸை போட்டு தள்ளுன்னு வச்சுக்கோங்களா, நம்ம ஈஸியாக கார் எடுத்துகிட்டு போயிடலாம். எவ்வளோ போலீஸ்ரா வருவீங்க? சாவுங்கடா. இருங்க உங்களுக்குலாம் கும்பி பாகம் தான்டா. போ செத்து போங்க. இல்லை ஹெலிகாப்டரு உனக்கு என்னடா வேணும்? தாடா போடா, குடிச்சு போடா, அடுத்துங்கடா போடா எதுப்போ. ஓகே ஸோ கைஸ் இப்போ இந்த கார் நம்ம அழகாக எடுத்துட வேண்டியதான். நல்ல வேலை அன்லாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் காருங்கிறனால இவனுக்கு என்ன கொடுத்தாலும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓ இது செம பர்ஃபார்மன்ஸ் இந்த காரு. ஓகே மேலே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுமே இருக்குது. ஆக்சுவலி இப்போ மேலே ஹெலிகாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுட்டுக்கிட்டு இருக்கு, நம்ம போட்டு ஜாலியாக ஓடிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அவங்க என்ன கொடுத்தாலும் நம்மளுக்கு எந்த டேமேஜுமே எடுக்க மாட்டேங்குது. வா வேறே வா செம்மடா இந்த காரு. ஸோ பிரசிடென்ட் காருங்கிறனால இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ செக்யூரிட்டி பண்ணியிருக்கானுங்க. இது அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம தப்பிச்சிட்டாலே போதும் எனக்கு தெரிஞ்சு. ஆல்மோஸ்ட் நான் இப்பயே தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓ இல்லை இல்லை ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் வரா. இது மேலே ஏறுமா? ஓகே ஏறாது. இல்லை இந்த கார் வச்சு நான் ஆஃப் ரோட் ட்ரை பண்ண பார்த்தீங்களா, அப்படியே கீழே இறங்கிரு. வரட்டா போலீஸ், எங்கே அங்கே போறீங்க? நான் இப்படி போறேன். பறந்து செல்லவா பறந்து செல்லவா பறக்கிறேன். யோ செம 360டாது. சரி தெரிஞ்ச போலீஸ் ஆல்மோஸ்ட் விட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இருங்க இந்த சந்தில மட்டும் ஃபஸ்ட்டு திரும்பிட்டு வச்சு ஈஸியாக விட்டுருவானுங்க. ஓ ஓகே இப்போ மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் தூரமாக தான் இருக்கானுங்க. ஸ்டார்ஸ் வந்து பிளிங்காக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் ஒரு 1 minute தான் நம்ம ஈஸியாக போலீஸ் கிட்ட தப்பிச்சிடலாம். ஓ கமான் 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 இப்படி கீழே இறக்கிடுவோம் வண்டியை யார் கண்டிப்பா படாமல். வேறு வேறு மாதிரி வேறு மாதிரி வேறு மாதிரி இந்த பொதுவில் நான் மறைச்சிச்சா நின்றுமா? போய் பாருங்க.